ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். அன்பு இறைவா, நீர் உம் மக்களாகி எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை நீரை ஆட்சி செய்து வழிநடத்த வேண்டுமாயும், உடனிருந்து உடல் உள்ள சுகமும் நோய் நொடியிலிருந்து விடுதலை தர வேண்டுமாயும், எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 23. புனிதமான இறை வார்த்தைகள், 13 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது, பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது, காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் குருட்டு வழிகாட்டிகளாக இல்லாமல் ஆண்டவரை போன்று முன்மதியுள்ளவர்களாக, முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மிகப்பெரிய மறைபோதகர் சார்லஸ் சிமியோன் என்பவர், இவர் மிக சிறந்தவர், மக்களை கவரக்கூடிய விதத்திலே பிரசங்கிக்கக்கூடியவர். ஆனால் இவரிடம் பலவிதமான குறைபாடுகள் இருந்தன. என்னவென்றால், எப்பொழுது யாரை பார்த்தாலும் தன்னை பற்றி பெருமையாக பேசக்கூடியவர், தான் செய்தது தான் சிறந்தது, தன்னை போல யாருமே இல்லை என்று பெருமையாக பேசக்கூடியவர். ஒருமுறை இவர் தன்னுடைய நண்பரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். அவர் வீட்டிலே இருந்த சிறிய குழந்தைகள் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். பேச ஆரம்பித்த சிறிது நேரம் நன்றாக சென்றது. அதன்பின் அந்த குழந்தைகளுக்கு ஏனோ அவரை பிடிக்கவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய தந்தையிடம் சென்று, அவர் இவ்வாறாக பேசுகிறார், ஆகவே எங்களுக்கு அவரை பிடிக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அவர் அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு அவர் கண் முன்னே தன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் இருந்த தோட்டத்திற்கு சென்று கனிகளை பறித்து கொடுக்கின்றார், காயை பறித்து கொடுக்கின்றார், சாப்பிட சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த குழந்தைகள், அப்பா, இந்த காயை எப்படி சாப்பிடுவது, இது கனியான பின்புதானே சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். உடனே அவர், அந்த மறைபோதகர் சிமியோன், கேட்கும்படி இவ்வாறாக கூறுகிறார், அதே போன்றுதான் என்னுடைய நண்பரும் ஒரு காலத்திலே இந்த காயை போன்று இப்பொழுது இருக்கலாம், ஆனால் பிற்காலத்திலே கனிந்து அனைவரும் உண்ணக்கூடிய விதத்திலே, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு நல்ல மனிதராக மாறுவார் என்று கூறுகிறார். இதை கேட்டவுடனே அந்த மறைபோதகரும் தன்னுடைய தவறை உணர்ந்து புதிய மனிதனாக மாறிவிடுகிறார். அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறார். இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே முன்மாதிரியான வாழ்க்கை, அதாவது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மறைநூல் அறிஞர்களை, பரிசெயர்களையும் குருட்டு வழிகாட்டிகள் என்று ஆண்டவர் கடுமையாக சாடுகின்றார்.
ஏனென்றால் அவர்கள் மக்களிடத்திலே போதிப்பது ஒன்றுமாக வாழ்வதும் ஒன்றுமாக இருந்தார்கள். நாமும் அவர்களைப் போல் இருந்தால் ஆண்டவர் நம்மையும் கண்டிப்பாக குருட்டு வழிகாட்டுகள் என்று கூறுவார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய தவறுகளை எல்லாம் விடுத்து முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முற்படுவோம். ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெறுவோம்.